தான் பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த அநேகன் படத்துல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பூர்வ ஜென்ம கதைகளை பத்தி தான் அதுல கான்செப்டாவே எடுத்திருப்பாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்மளும் பார்க்க போறோம். பூர்வ ஜென்மத்தை பத்தி பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உடலும் ஆன்மாவும் வேற வேற, உடல் வேற ஆன்மா வேற. ஏன் அப்படின்னா, உடல் வந்து அழியக்கூடியது, ஆன்மா வந்து அழியாம நிலையானது. உடல் வந்து நம்ம எப்படி அழுக்கு ட்ரெஸ் கழட்டிட்டு போடுற மாதிரிதான், ஒரு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு போற மாதிரி உடலும் ஆன்மாவும் வந்து உடலை, ஒவ்வொரு உடலை மாத்திட்டு மாத்திட்டு அடுத்த உடலுக்கு போயிடும். இந்த கொள்கையை தான் இந்து மதமும் ஸ்ட்ராங்கா வலியுறுத்துது. பேஸ் பண்ணி உலகத்துல இன்னும் 30 கேஸுகள் பாசிட்டிவா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல ஒரு கேஸா தான் சாந்தி தேவி கேஸ். இது வந்து முன்னாடி பிரபலமா பேசிட்டு இருந்த கேஸ். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சாந்தி தேவி அப்படின்றவங்க 1926 December 11 அன்னைக்கு பிறந்திருக்காங்க டெல்லியில. இவங்க பாத்தீங்கன்னா 4 வரைக்கும் இவங்க பேசவே ஆரம்பிக்கல. அதனாலதான் இவங்க முக்கியமா பிரபலமா தெரியவே ஆரம்பிச்சாங்க. இவங்க பேச ஆரம்பிச்ச முத வார்த்தை என்ன அப்படின்னா, இது என்னோட வீடு இல்ல, நீங்க என்னோட பெற்றோர் இல்ல அப்படின்னு இவங்க பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க எனக்கு வந்து கணவர் இருக்காரு, எனக்கு ஒரு மகனும் இருக்காரு அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்களே. இதை கேட்டோம்னா அவங்க பெற்றோருக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, என் பேரு லுப்தி, என் பேரு சாந்தி தேவி கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க பெற்றோருக்கு, என்னடா நம்ம பொண்ணு சின்ன வயசுல இப்படி பேசுதே, இது யாராவது சொல்லி கொடுத்து பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கண்டுக்காம அதை விட்டுறாங்க. அதுக்கப்புறமா சாந்தி தேவி, என்னோட கணவர் டெல்லியில இருந்து 145 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க கணவர் கணவர்னு சொல்றாங்களே தவிர்த்து அவங்களோட பேரை ஒரு தடவை கூட அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க, எனக்கு கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு, அந்த குழந்தை பிறந்து 10 நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, தனது கணவர் ஒரு துணி வியாபாரி அப்படின்னும், அவர் வந்து துவாரகாதீஷ் அப்படின்ற கோயிலுக்கு முன்னாலதான் அவரோட கடை இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கணவரோட 3 ஐடென்டிபிகேஷன் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, அவங்க மூக்கு கண்ணாடி போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு மரு இருக்கும், அவங்க வந்து ஒயிட்டா இருப்பாங்க, பிளாக்கா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு 3 ஐடென்டிபிகேஷன் சொல்றாங்க அவங்கள பத்தி. இவங்க பேரண்ட் கூட உட்காந்து சாப்பிடும் போது, நான் மதுராலதான் இந்த மாதிரி பல வகையான இனிப்புகள் எல்லாம் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, மதுராலதான் இவங்க வேற வேற டிஃப்ரெண்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க. ஒரு தடவை அவங்க அம்மா வந்து மடிசாரி கட்ட ட்ரை பண்றாங்க. அப்படி பண்ணும் போது அவங்க தப்பு தப்பா கட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இவங்க இந்த சாந்தி தேவி போய் சொல்றாங்க, ஐயோ இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவ்வளவு பெருசா இருக்கும் நமக்கே தெரியல, ஆனா அந்த சின்ன பொண்ணு சொல்லுதே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அதை விட்டுறாங்க. அது அடுத்ததா, ஒரு ஸ்வீட் ஜிலேபி அந்த மாதிரி ஏதாவது செய்யும் போது அவங்க தப்பு தப்பா செய்யறாங்க. உடனே இவங்க வந்து, இதெல்லாம் என்ன இப்படி செய்யறீங்க, இந்த மாதிரி மெத்தட்லதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, நான் எப்பயுமே என் ஹஸ்பண்ட்க்கு இது மாதிரிதான் செஞ்சு தருவேன், அதுதான் அவங்களுக்கும் பிடிக்கும், நான் அடிக்கடி இதெல்லாம் செய்வேன், இப்படி கேக்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அவங்க டாக்டர்கிட்டே கூப்பிட்டு போறாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது அந்த டாக்டர்கிட்ட, அந்த டாக்டர் வந்து இவங்கள்ட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க. அதாவது அந்த பிரசவத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சோ, அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் பத்தி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்களோட அவங்களுக்கு நடந்த அந்த ஆப்ரேஷன் பத்தியும் சொல்றாங்க. அப்ப அந்த டாக்டருக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இந்த இந்த மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் பத்தி எப்படி இந்த சின்ன பொண்ணுக்கு தெரியுது அப்படின்னு அவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல மனைவி எல்லாம் வந்து கணவன் பேரை அவளுக்கா சொல்ல மாட்டாங்க. அந்த இதுல இருந்தவங்க தான் சாந்தி தேவியும். அதனால அவங்களோட கணவன் பேரை சொல்ல வைக்கப்பட்டுட்டு அவங்க அது வரைக்கும் சொல்லவே இல்லை. அவங்களோட 9 வயசுலதான் அவங்க சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட தூரத்து சொந்தக்காரங்களான பாபு பிஷன் அப்படின்ற ஒரு ஆசிரியர் வந்து இவங்கள்ட்ட கேக்குறாங்க, உன்னோட கணவர் பேரை நீ சொன்னாதான் உன்னை மதுராக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க வந்து அந்த பேரை சொல்றாங்க, என்னோட கணவர் பேரு பண்டிட் கேதர்நாத் சபே அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சாந்தி தேவி வந்து அவர்கிட்ட சொன்னதுனால அந்த பிஷாந்த் வந்து கேதர்நாத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க சாந்தி தேவி அப்படிங்கிறவங்க, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதுக்கு உடனே அவங்க பதில் எழுதுறாங்க, ஆமா இது உண்மைதான், என்னோட ஒய்ஃப் பேரு லுட்கி தான், பிரசவத்துக்கு அப்புறம் 10 கழிச்சுதான் இறந்து போறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கேதர்நாத், அப்படின்னா என்னோட ஒரு உறவினர், அதாவது சொந்தக்காரங்க டெல்லியிலதான் இருக்காங்க, அவங்கள வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் பண்டிட் காஞ்சிமல் அப்படிங்கிறவர் அங்கதான் இருக்காரு, அவரை பார்க்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க லெட்டர் எழுதுறாங்க. உடனே அவங்களும் சரி அப்படின்றாங்க. இந்த காஞ்சிமல் போய் சாந்தி தேவியை பாக்குறாங்க. அப்ப பாக்குறப்போ கேதர்நாத்தும் இவங்களையும் பத்தி அவங்க நிறைய சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. இதை கேட்டு அவங்களே ஆச்சரியப்பட்டுறாங்க ரொம்ப.
இப்ப இதெல்லாம் கரெக்டா சொல்றாங்களே அப்படின்னு. இதெல்லாம் கேட்ட காஞ்சிமல் சாந்தி தேவின்ற லுக்கியையும் கேதர்நாத்தையும் சந்திக்க ஏற்பாடு செய்யறாரு. அதே போல கேதர்நாத்தும் வராரு. அவர் யார் கூட வராரு அப்படின்னா, அவங்களோட சாந்தி தேவியோட பையனான நவ்னீத் லால் கூடையும் அவங்களோட இப்ப இருக்க மனைவி கூடையும் வராரு. ஆனா அவர் வந்தோடனே இவர் நான் உன்னோட கணவர் நான் தான் அப்படின்னு சொல்லாம இவர் வந்து ஒரு மூத்த சகோதரனா காட்டுறாரு. ஆனா சாந்தி தேவி கரெக்டா இவங்கள ஐடென்டிபிகேஷன் பண்ணிடுறாங்க பாத்தீங்களா. நான் சொன்ன அவங்க அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்டே சொல்றாங்க பாத்தீங்களா. நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்படிதான் மரு இருக்கும் கண்ணாடி போட்டிருப்பாரு அப்படின்னு அதே மாதிரியே இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு அவங்க கரெக்டா சொல்லி காட்டுறாங்க. கேதர்நாத் வந்து டெல்லியில தங்கி இருக்கும்போது சாந்தி தேவி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு பூசணிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கே ஒரு கட்டுக்கதா அப்படின்னு தோணுச்சுனாலும் அவங்களுக்கே அது மாதிரி இருக்காதா, என்னடா நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்களே உண்மையா பொய்யா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம அவங்க கேக்குறாங்க சாந்தி தேவிட்ட. அந்த கணவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்நார்மலான விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உடனே சாந்தி தேவி சொல்றாங்க, உங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறு கிட்ட வந்து நான் காசு வச்சிருந்தேன், அதை பாத்தீங்கன்னா இப்ப கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி அதுவும் நடக்குது. சாந்தி தேவி வந்து அந்த கேதர்நாத்தை கேக்குறாங்க, ஏன் நீங்க மறுமணம் செஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் உங்களை அவங்க சாவறதுக்கு முன்னாடியே சத்தியம் வாங்கியிருக்காங்க, நான் தான் உங்களை மறுமணம் செஞ்சுக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கினேன்ல, அதையும் மீறி நீங்க ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பதில் பேசாம பேசான்னு நிக்கிறாரு. கேதர்நாத் வந்து சாந்தி தேவிட்ட தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து சில கேள்விகள் கேட்கறாங்க, அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க உண்மையாலுமே லுப்தி தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இந்த சாந்தி தேவியோட கேஸ் வந்து ரொம்ப தீவிரமா பேசப்பட்டு இது மகாத்மா காந்தி அளவுக்கு போயிடுச்சு. அவங்க அங்க போனோன்ன அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஊடக உறுப்பினர்கள், தேசிய தலைவர்கள் அப்படின்னு 15 பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறாங்க. இந்த குழு சாந்தி தேவியோட கேஸ ஆராய்ச்சி பண்றதுக்காக நியமிக்கப்பட்ட குழு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சாந்தி தேவிய மதுராக்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போகும்போது ஸ்டேஷன்லயே ஒரு நபரை காட்டி இவங்களை உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சாந்தி தேவி வந்து அவங்க காலில் தொட்டு கும்பிட்டுட்டு, இவர் வந்து என்னோட கணவரோட மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான், அது அவங்களோட மூத்த சகோதரராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா மதுராவில் நடந்த மாற்றங்களை பத்திலாம் இவங்க பேசிக்கிட்டே வராங்க. அதாவது இவங்க இருந்தப்ப இருந்த மதுராவும் இவங்க இல்லாததுக்கு அப்புறம் இருந்த மதுராவை பத்தி பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்போ அதை பத்தி மக்கள்கிட்ட கேட்கும் போது அவங்களும் ஆமா இது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததும் இவங்களோட மாமியாரை பார்த்து அடையாளம் காண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு பெட்ரூம் ஹாலு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பழைய ஞாபகங்கள் அதெல்லாம் வந்து நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட குல பாஷை அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில கேள்விகள்லாம் அவங்க வீட்டுல இருந்து கேக்குறாங்க. அதுக்கு இவங்களும் அதே இதுலயே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சாந்தி தேவி வந்து ஃபர்ஸ்டே அவங்க வந்து ஒரு கிணறு சொன்னாங்கல்ல, அந்த கிணறு கிட்ட வந்து அந்த ஆராய்ச்சியாளர்களை கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது அவங்களும் அங்க கூட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பொருளுமே கிடைக்கவே இல்லை, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த கேதர்நாத் வந்து ஒரு கல் இருக்கு, அந்த கல் அகற்றின்னு பார்த்தா அந்த கிணறு இருக்கு. அதுக்கப்புறமா நிறைய அவங்கள்ட்ட கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பிறகு உண்மையிலுமே இவங்க வந்து லுட்கியோட மறுபிறவிதான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து முடிவு பண்றாங்க. இந்த சாந்தி தேவியோட கேஸ் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப பிரபலமா ரொம்ப சீக்கிரமாவே பேசப்பட்டுச்சு. அதனால பல அறிஞர்கள், புனிதர்கள், விமர்சகர்கள் எல்லாருமே இது வந்து உண்மைதானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது ஸ்வீடனை சேர்ந்த பிரபல விமர்சகர் வந்து ஸ்டூர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இத பொய் புரளி அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்கு அந்த நோக்கத்தோடயே வராரு. ஆனா கடைசியில இந்த எல்லா இதையும் பார்த்துட்டு இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இது நிரூபிக்கப்பட்டதுதான் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. இது மட்டும் இல்லாம இது மாதிரி இன்னும் 30 கேசுகள் பொய் அப்படின்னு நிரூபிக்க முடியாத வகையில இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி.